உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது பாசத்துக்குரிய கழகத்தின் தலைவர் அவர்கள், கழகத்தின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் திரு மற்றும் குறிப்பாக இங்கு சிறப்பு விருந்தினராக தளபதி அவர்களின் அப்பா அவர்கள் மற்றும் தளபதி அவர்களின் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மற்றும் கிளை அளவிலான செயல் வீரர்கள் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் நாம் அனைவரும் நமது கழக தலைவர் அவர்களது தலைமையில் தோழர்களாக பயணித்து 2026 இலக்கை அடைய உண்மை தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களையும் மகிழ்வித்து வரவேற்புரையாற்றிய கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதிமொழி ஏற்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை முழக்கமாக ஒழித்துக் கொண்டிருப்பது அதன் உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். Thank you.
சீக்கிரமே அது என்னைக்கு எப்போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன். பட் அதுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக எப்படி சொல்றதுன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு நம்மளுடைய ஒரு சந்தோஷமா ஏத்தி கொண்டாடுவோம். இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நான் பார்க்கல, இது வந்து உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்திவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.